வணக்கம். தினம் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு ஒரே நாடு நேயர்களை வரவேற்கிறேன். திருப்பூர் பக்கத்தில் மங்களம் என்கிற ஊரில் பொதுமக்கள் தாங்களாக முன்வந்து நடத்திய சிஐஏ ஆதரவு கூட்டத்துக்கு வந்திருந்த ஹிந்துக்கள் இஸ்லாமியர்களால் மிரட்டப்பட்டு துரத்தப்பட்டார்கள், வழிமறிக்கப்பட்டார்கள். ஒரு மோதல் சூழ்நிலை உருவானது, அது எப்படி தடுக்கப்பட்டது, ஏன் இந்த பிரச்சனை என்று செந்தில் என்கிற நேயர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரே நாடு சார்பில் நடந்தது என்ன என்பதை நாங்கள் விசாரித்தோம். அந்த மங்களம் என்கிற ஊர் நான்கு ஊர்கள் சேரக்கூடிய முக்கியமான பகுதி. சோமனூர், பல்லடம், திருப்பூர், அவினாஷி. ஆகையினால இந்த நாலு பகுதியும் அந்த இடத்துல ஜங்ஷன் மாதிரி இருக்கிறதுனால அது முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்குது. ஆனால் அந்த மங்களம் ஊராட்சியில் 60% இந்துக்கள் இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 40% மேல் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். மெயின் ரோடெல்லாம் கடையெல்லாம் இஸ்லாமியர்கள் தான் கடை வச்சிருக்கிறாங்க. கடந்த பிப்ரவரி 15 முதல், அதாவது 14 இந்த வண்ணார்பேட்டை பிரச்சனை வந்தது, 15 முதல் இன்று வரை அந்த மங்களத்தில் சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் அனுமதி இல்லாமல் நடந்து கொண்டு வருகிறது. போலீஸ்காரங்களால் காவல்துறையால் அதை கலைக்க முடியவில்லை, அனுமதி கொடுக்கவில்லை, ஆனாலும் போராட்டம் நடக்குது. இப்படி தமிழ்நாட்டில் பல ஊரில் அனுமதி இல்லாமல் நடக்குது. அனுமதி இல்லாமல் நடக்கக்கூடிய போராட்டத்தை அனுமதியாத கைது செய்யுங்கள் ஏற்பாட்டாளர்களை என்று ஐகோர்ட் சொல்லி, ஐகோர்ட்டுக்குள்ளே போய் 30-40 எஸ்டிபிஐ வக்கீல்கள் மிரட்டி, அதுக்கப்புறம் ஹைகோர்ட் புதன்கிழமை வர கைது செய்ய வேண்டாம் என்று செய்து கொடுத்ததை நாம் பார்த்துருக்கோம். அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளினுடைய மிரட்டல், ஜிஹாத்தினுடைய மிரட்டல் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த 15 இன்ன வரைக்கும் சுற்றி உள்ள மக்கள் எல்லாம், இந்து மக்கள் சுற்றி உள்ள கிராமங்கள்லாம், அவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம், முஸ்லீம் போடுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஜனநாயக கடமை என்று தான் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் தினசரி இரவு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தியிருக்கிறாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி, மே 18 கட்சி, வேல்முருகன் கட்சி, இந்த மாதிரி துக்கடே துக்கடே கட்சிகள் எல்லாம் சேர்ந்த ஆட்களை கூட்டு வச்சு வைத்து கொண்டு ஹிந்து மதத்தையும் ஹிந்து நம்பிக்கைகளையும் கீழாக விமர்சித்து பேசி வந்திருக்கிறார்கள். இதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு காவல்துறையில், காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை, அவங்கள களைஞ்சு போகும்னு சொல்லலை. அப்புறம் இந்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்களை சார்பில் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், நாங்களும் சிஏஏ ஆதரவு போராட்டம் நடத்துவோம்னு முன் வந்திருக்கிறாங்க. எந்த அமைப்பும் சேர்ந்து வரலை. பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, விஸ்வ இந்து பரிஷத்தோ, இந்து முன்னணியோ, ஆர்எஸ்எஸ்ஸோ, வேறு அமைப்புகளே கிடையாது. சுற்றி உள்ள இந்து மக்கள் எல்லாம் தங்களை தாங்களே ஒருங்கிணைத்து கொண்டு ஒரு சிஏஏ ஆதரவு போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு பண்ணியிருக்கிறார்கள். இப்போது ஒரே விஷயம், இவங்களை எது முடிவு பண்ண வச்சது, சிஐஏ எதிர்ப்பு போராட்டம், சிஐஏ எதிர்ப்பு போராட்டம் என்று நிற்காமல் ஹிந்து மத எதிர்ப்பாகவும் இந்துக்களுடைய எதிர்ப்பாகவும் மாறினது. என்னுடைய கேள்வி இஸ்லாமிய நண்பர்களுக்கு, நீங்கள் ஏன் உங்கள் மேடையை ஹிந்து மதத்தை திட்டுவதற்கு பயன்படுத்துகிறீர்கள், ஏன் இந்துக்களை கொண்டு இந்துக்களை திட்ட அனுமதிக்கிறீர்கள், இதையெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறீங்க? அப்போ அவங்க திருப்பி பேச மாட்டாங்க. உங்களுக்கு மத நம்பிக்கை இருக்குன்னா அவங்களுக்கும் மத நம்பிக்கை இருக்குது, மற்றவங்க மதத்தை நம்பிக்கையை நீங்கள் ஏன் கெடுக்கிறீங்க, நீங்கள் ஏன் பேச வைக்கிறீங்கிறது என்னுடைய கேள்வி. இது பல இடத்துல நடக்கிறதுனால தான் இஸ்லாமிய சமுதாயம் எதிரி ஹிந்துக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது. நீங்கள் கூப்பிடாதீங்க, திகாக்காரனை திமுககாரனை இவங்க கூப்பிடாதீங்க, ஹிந்து மதத்துக்கு உங்களுக்கு விமர்சிக்க முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் அவங்கள ஏன் கூப்பிடுறீங்க? இது அவர்களுக்கான கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த துக்குட துக்குட கட்சிகளுக்கு
நீங்கள் ஏன் மேடை போட்டு ஹிந்து மதத்தை திட்டக்கூடாது, நீங்கள் ஏன் நீ ஏன் இஸ்லாமிய மேடையில் போய் பேசணும், உங்களுக்கு தைரியம் கிடையாதா என்ன? நீங்கள் தனியாக ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதானே. ஆகையினால் இங்கே சதிகாரர்கள் இணைகிறார்கள். என்ன சதி? இந்தியாவுக்கு எதிரான சதி, இந்து மக்களுக்கு எதிரான சதி. அதனால் இந்த கூட்டம் இவர்கள் முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி ஆர்ப்பாட்டத்துக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெரிய கூட்டம் நடக்கிறது. சுற்றி உள்ள இஸ்லாமியர் ஜிகாத்துகள் என்ன நினைத்தார்கள் தெரியாது. கூட்டம் குறையா வரும், அதனால் நம்ம விரட்டி அடிச்சிடலாம் நினைத்து கொண்டு 4 முக்கிய ரோடுகளிலும் 20-30 பேர் சேர்ந்து பலர் உள்ளே வராமல் தடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் கூட்டம் 8,000-10,000 என்று வந்ததால் தடுக்க முடியவில்லை. ஆனால் எல்லா முயற்சியும் பண்ணியிருக்காங்க தடுக்கிறதுக்கு. வேனுக்கு போ பக்கத்தில் போய் இது பண்ணியிருக்கிறாங்க, இறங்கி நடக்கிறவங்களை இடிச்சிருக்கிறாங்க, இல்லை ஓடி போய் அப்படி சுற்றி சுற்றி வந்திருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இம்சை பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு மாதிரி மீட்டிங் முடிஞ்சது. மீட்டிங் முடிஞ்சு திரும்பணும்ல, இவங்க திருப்பூர் ரோட்டில் மீட்டிங் போட்டிருக்காங்க. சிஐஏ ஆதரவு இந்துக்களினுடைய ஆர்ப்பாட்டம் வந்து சோமனூர் ரோட்டில் நடக்குது. ஆகையினால் இவங்க இந்த 3 வழியில் போகிறதில்ல, எல்லா வழியிலையும் மறிக்கப்பட்டுக்கிறார்கள். குறிப்பாக திருப்பூர் வழியாக போகிறவங்க மறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இந்துக்கள் வேறு வழி இல்லாமல் அவர்களும் மறியலில் உட்கார ஆரம்பித்து ராத்திரிக்கு. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து சமாதானம் பேசி, ஏற்கனவே பல இடத்துல உரசல்களை உருவாகி, ஓஹோ 2 மதத்தினருக்கும் கலவரம் வந்துவிடுமோ என்ற சூழ்நிலை உருவாகி, நீங்கள் நேற்று ராத்திரி சமூக ஊடகங்களில் பார்த்தா திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே எச்சரிக்கை, ஒரு பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது, எச்சரிக்கை, இந்துக்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், எச்சரிக்கைங்கிற மாதிரி நிறைய வந்தது. அதிர்ஷ்டவசமாக காவல்துறை அதுக்கப்புறம் தலையிட்டு காவல்துறை ஜமாத்தார்கிட்ட பேசி, ஜமாத்தார் நேரடியாக மைக்கில் பேசி இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிந்திருப்பதாக நமக்கு தகவல் சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஜமாத்தார்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், இப்படி மறியல் செய்ததையும் துன்புறுத்தினதையும் ஒப்புக்கொண்டு செய்யாதீங்க, பிரச்சனை வந்துடும்னு ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவங்க நோக்கம் என்னவாக இருந்திருக்கு? கலாட்டா. அதிர்ஷ்டவசமாக அது நடக்கலை. ஆகையினால் ஏற்கனவே தினம் ஒரு கேள்வியில் பல தடவை சொல்லியிருக்கோம், இந்த சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் என்பது சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் அல்ல, இந்தியாவுக்கு எதிரான இஸ்லாமயமாக்கல் என்ற அஜெண்டாவுடைய ஜிஹாத்திகளினுடைய போராட்டம். இதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நண்பர் செந்திலுக்கு என்னுடைய பதில்.